இன்னைக்கு ஜவ்வரிசி கிச்சடி செய்யலாம். ஜவ்வரிசி கிச்சடி செய்கிறதுக்கு ஒரு 5-6 மணி நேரம் ஜவ்வரிசி ஊற வச்சு இப்போ இது ஒரு ஓட்டை கிண்ணையில் போட்டு பாருங்கள் தண்ணியெல்லாம் எடுக்கிறேன். ஒரு கிளாஸ் ஜவ்வரிசிக்கு 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு, 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு, 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு விசில் எடுத்து வச்சுருக்கு குக்கரில் போட்டு அதுக்கு தேவையான பொருள் கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய், தேங்காய் துருவல், லெமன் ஜூஸ், எலுமிச்சைப்பழம் ஜூஸ். இப்போ தாளிக்கலாம். எண்ணெய் போட்டுட்ருக்கேன். எண்ணெய் காயட்டும். பெருங்காயம், கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, இது கொஞ்சம் ரோஸ் கலராக ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் ரோஸ் கலர் ஆயிடுச்சு. இதெல்லாம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சோண்டு, மஞ்சாத்தூள். இப்போ ஜவ்வரிசி போட்டுட்ருக்கு. பாசிப்பருப்பு, வேக வச்ச பாசிப்பருப்பு, தேங்காவும் போட்டுட்ருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு, இதனெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸு, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சா கொத்தமல்லி போட்டுட்டு தட்டு மூடிட்டு 5 நிமிஷத்துக்கு வச்சா ஜவ்வரிசி உப்புமா ரெடி. பாருங்கள் எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குது. இது சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். கார்னிஷுக்கு கொத்தமல்லியும் முந்திரியும் ஃப்ரை பண்ணி போட்டுருக்கு. ஜவ்வரிசி உப்புமா ரெடி.